நாம இன்னைக்கு சுத்தமான முறையில் நாட்டு சக்கரை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்கிறதுக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு அதிகமா பேச போறது இல்ல. நீங்க பார்த்தே தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம நாட்டோட வாழ்வாதாரமே இதுதானுங்க. யூடியூப்ல போய் பார்க்க சொல்லுங்க. ஏக்கா இல்லையா போன்ல யூடியூப் போய் நட்டமா பிச்சு கூட உனக்கு கரும்பால் குடிச்சாவோல சளி பிடிக்காத. நடுக்காட்டியிருந்தாலும் பூந்தோ நம்ம ஒண்ணு மேடம் சித்தம்பரம் வராங்களா? சொல்லி சித்தம்பரம்
போனால கண்டிப்பாங்களும் போகணும். அது வரங்க ஒரு கொப்பரை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? நல்லாச்சு ஒன்றரை மணி நேரம். ஒன்றரை மணி நேரத்தில் எடுத்துடலாம். ஊற்றி மட்டி எடுத்து இறக்க வரைக்கும். அதான் தமிழ் பண்ணுறீங்களாட்டு சொல்லணுமா? எண்ணெய் போட்டுங்க அப்படிலாம் நிக்க கூடாது. அடுப்புல போட்டு காலை வச்சுட்டு துணி வேறதா காலை அடுப்பு காலை இங்க வச்சுக்கணும். அடுப்பு இங்க வச்சுக்கணும். காலை அங்க வைக்க கூடாது. ஏமாந்து போயிரு. பாருங்க, இதுதாங்க ஜவு மிட்டாயி. நம்ம மிட்டாய் போடலாம். அடுத்த கொப்பரை இறக்குற போது கலக்கல விட்டுரு. நீ கலக்கவே வேண்டாம் சாக்கு. இப்ப கலக்க வேண்டாம். அடுத்த கொப்பரை இறக்குற போது கலைச்சோம்னா சும்மா அப்படியே சுக்காட்ட காஞ்சி வரும். ஒரே கலை தண்ணி போட்டுங்க. இந்த பாத்திரம் விட்டு போட்டா கரெக்டா இருக்கு. ஆமா, முட்டாய் சளி பிடிச்சிங்க மாமா. நல்லா திருப்பி வச்சு திருப்பி போடுறாருங்க.
மாமன் மறுபடி ஏறி ரெண்டு பேருமே மதிக்கிறாங்க. இது நல்லா இந்த மாதிரி ஓட்டில் மேலே ஏறி அந்த இது மாதிரி நெகு நெகுன்னு பண்ணலை அப்படின்னாக்கா சர்க்கரையோட அந்த பொறுவறுப்பு தன்மை நம்மளுக்கு வராதுங்க. அப்போ தான் அந்த ஈரப்பதமெல்லாம் போய் கரெக்டாக அந்த சர்க்கரை பாவு விடாத அளவுக்கு ரெடியாகுங்க. பாருங்க இது மாதிரியெல்லாம் இந்த வடம்பில் நிற்க முடியுமா நம்மளால்? மாமா அழகாக நின்றுட்டு சும்மா சுற்றி சுற்றி சர்க்கரை திளப்புறாரு. ஆமாங்க இங்கே பாருங்க. ஒளிச்சு வச்சிருந்தது தானுங்க, ஒளிச்சு தெரியாத வச்சிருந்ததுக்க தொலாவி எடுத்திருக்கா. அந்த பையன் கட்டின உள்ள சிவகாசி அப்புறம் இப்போ இந்த ரோட்டு வேலை போனச்சேலேருந்து வீட்டுக்கு போய்க்கலாமா? ரோட்டு வேலை செஞ்சது அப்புறம் இந்த குழந்தைக்கு வந்த பணமெல்லாம் இருக்குது என்ன இல்லை? மொதல் பையனுக்கு 18,000 ரூபாய் இழுப்போம், 3 வருஷம் 6,000 கொடுக்குறாங்க. அருமையான நாட்டு சக்கரைங்க, சுத்தமான முறையில் கிராமத்தில் தயார் செய்கிற நாட்டு சக்கரை. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் எடுத்துட்டியா சாப்பிடுங்க. இந்த மாதிரி நாட்டு சக்கரையை எடுத்து சாப்பிடுங்க, நல்லா வாங்கி பயன்படுத்துங்க. காஃபிக்காவதும் மற்ற ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நாட்டு சக்கரையை வாங்கி நீங்கள் அதில் சமைச்சு பாருங்கள், அதில் டீ வச்சு குடிச்சு பாருங்கள், அது ஒரு தனி டேஸ்ட்டு. சரிங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை சொன்னதாக நான் நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.